ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கஃபேட்டேரியா நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் மாம்பழம் வச்சு செம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி பண்ண போகிறோம் இந்த வீடியோவை எண்டிங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிரியாஸ் கேஃபேடே சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பில்ஸ்னு வராதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு க்ளிக் பண்ணிக்கோங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அது க்ளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகணும் எல்லா நோட்டிகேஷன் வந்து ரீச் ஆகும் இப்போ அவங்க வீடியோ கொல்லப்பலாம் மாம்பழம் வந்து பழுத்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஜாரில் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா க்யூ க்யூப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் பாதி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மோஸ்ட்லி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க சாப்பிட்றப்ப அங்கங்கே கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அரைச்சி ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகரகர் எடுத்திருக்கேன் அகரகர் பார்த்தீங்கன்னா வந்து கடல் பாசி சொல்லுவாங்க இல்லை சீனாகிராஸ்ன்னு சொல்லுவாங்க இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது மெயின் ஆயுர்வேதிக் கடையில் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் கிடைக்கும் இப்போ வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவைபிளாக இருக்குது நீங்கள் வந்து அமேசானில் போய் சீனா கிராஸ்ன்னு அடைச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா இது வந்து விசிபிள் ஆகும் பவுடராகவும் கிடைக்குது இந்த மாதிரி கிராஸ் டைப்லையும் கிடைக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நான் ஆயுர்வேதிக் கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் சீனா கிராஸ்ன்னு இந்த மாதிரி பேக்லேயும் வருது டென் கிராம்ஸ் அந்த மாதிரி இப்போ அகர சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியால் நம்ம கட் பண்ண முடியாது அதனால் சிசரால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மெல்ட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன பீஸு தான் கட் பண்ணியாச்சு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அது ஊற வச்சு நெஸ் அது மெல்ட் பண்ண போகிறோம் நம்ம அகரகரை அதுக்காக தான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சாஸ்பேனில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அகரகரை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலே ஊறட்டும் ஸ்டவ் எதுவுமே நான் ஆன் பண்ணல ஜஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா டிப் பண்ணி விட்டுடலாம் தண்ணியில் நல்லா டிப் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த அகரகர் வந்து ஊறணும் தண்ணியில் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகும் அகரகருக்கு பார்த்தீங்கன்னா டென் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய மாம்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கரெக்டான ரேஷ்யூவாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம் இரநூத்தி ஐம்பது கிராம் பாலுக்கு ஒரு பத்து கிராம் அகரகர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு மெல்ட் ஆகிட்டுருக்கு இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அகர் அகர் வந்து தண்ணியில் நல்லா வந்து மெல்ட் ஆனால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு மேங்கோ புட்டிங் கிடைக்கும் ஸோ நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகணும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு நம்ம போட்ட அகர் அகர் கிராஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மேங்கோ ப்யூரியை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கீழே அடி பிடிச்சிரும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அகர் அகரோடு இந்த மேங்கோ பியூரி வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண முடியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்திருந்தோம் அதே கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் மாம்பழத்துக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ச்சின பால் தான் காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அகரோடு அப்புறம் மாம்பழத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு சுகர் வந்து அடியில் நின்றுடும் அப்புறம் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் மெல்ட் ஆகணும் நல்லா இந்த அளவு கொதிக்கிட்டோம் அதோட ராஸ்மெல்லாம் போயிடும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் வால்நட் ஆட் பண்ணாதீங்க வால்நட் டேஸ்ட் வந்து இதில் மிக்ஸாக ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது ஜஸ்ட் பிஸ்தாவும் பாதாம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பிஸ்தா பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வால்நட் வந்து எண்ணெய் விடும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து இதில் செட் ஆகாது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி சுகரும் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ரெடியாக இருக்குது சூடாக இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கணும் இல்லைனா வந்து அகர் அகர் வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து பவுல் ஷேப் கிடைக்கவே கிடைக்காது நார்மலாக நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தையே கட்டியாக ஆரம்பிச்சிடும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டில் இருக்கும் போதே நீங்கள் எந்த பாத்திர ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் பவுல் ஷேப்புக்கு நீங்கள் மாற்றிடுங்க இந்த அளவுக்கு நான் மூணு கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப் அளவுக்கு நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பால் பார்த்தீங்கன்னா திக்கான பால் தான் எடுத்துருக்கேன் திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க கெட்டியாகவே வராது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பேர் வில சர்வ் பண்ணலாம் ஈஸியாக வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் செம சூப்பராக செட் ஆயிருக்கு நல்லா செட் ஆகணும் நம்ம டென்சிட்டி ஆக பாத்திரம் வந்து டென்சிட்டி ஆக ஆக கொஞ்சம் லேட் ஆகும் செட் ஆகிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஹவரில் அது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாச்சு இப்போ பாருங்கள் ஜெல்லி டைப்பில் ஆகிடுச்சு செம சூப்பராகனால் நம்மளோட மேங்கோ புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் கொஞ்சம் ஆச்சு செட் ஆகிறதுக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு சைடில் கார்னர் எடுத்து விட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நம்மளோட மேங்கோ புட்டிங் வந்து செம்மை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டெசர்ட் ரெசிபியை மாம்பழத்தில் மட்டும் பண்ணணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான மேங்கோ புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நான்கு இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ லீடிங்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அனிதா சேத்தன் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சென்ட் பண்ணியிருக்கீங்க அதை நோட் பண்ணி வச்சிருக்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து லீடிங்கில் இருக்காங்க அனிதா சேத்தன் செகண்ட் பார்த்திங்கன்னா மிருதுலா இருக்காங்க இதுவரையும் செக் பண்ணறதில் பார்த்தீங்கன்னா அனிதா சேத்தன் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு யார் வந்து லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்த் கிவ்வே அவுன்ஸ்மெண்ட் டீடெயில் பார்த்தீங்கன்னா ஆர்டிடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு அது பார்க்க அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டுகோள் லிங்க் வாழாமல் பார்ட்டிசிபிட் பண்ணிக்கலாம் அதே பார்த்திங்கன்னா கிளியர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கு அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கிவ் வேறு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பிரியாஸ் கெஃபிட்டியர் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அனைத்து இன்ட்ரஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோ சொல்லுங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் ரெண்ட் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை